என்ன சாப்பிடுற தோசை தோசை எங்க அப்பா இன்னைக்கு வந்து தோசை சாம்பார் தோரை காமிச்சிட்டோறேன் ஆனியன் ஊத்தாப்பம் ஊத்தாப்பம் கேட்டாரு ஊத்தாப்பம் நாளைக்கு என்ன காப்பாத்துமா சரி ஓகே ஒரு நிமிஷம் என்னது டிங்கு 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 டிங் என்ன சாப்பிட்றா இவன் காமிங்க என்னது இது என்னது தோசை என்ன தோசை உட்டடி வீட்டில் தோசை சுட்டு தர வேணாமா ஹோட்டல் தோசை வேணுமா இவனுக்கு நான் டேஸ்ட் தெரிஞ்சு பாருங்க ஹோட்டல் தோசை ஆகும் உனக்கு வீட்டு தோசை வேணாமா இட்லி வேணாமா அதாவது அந்த தோசை ஓப்பன் பண்ணுறப்ப என்ன வாசனை வரும் என்ன வாசனை கும்முன்னு வாசனை வருதான் சரி ஒரு சேஞ்சு கோசரம் இப்போ இட்லி தராம ஒரு தோசை அது ஹோட்டல் தோசை தான் வேணுன்றான் பார்த்தீங்களா காலை இட்லி காலை ஹோட்டல் தோசை ஹோட்டல் தோசை தான் வேணுமா பித்திங்களா ஒரு திமுறாச்சு உனக்கு சரி சாப்பிடு 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 அவனுக்கு தந்தியா நீ முதல்ல சரி ஓகே கொடுத்தா இல்லையா தோசை சரி நீ சாப்பிடு நீ சாப்பிடு அவனுக்கு வேணாமா வேணாமா ஆஹா என்ன வாசனை ஒரு தோசை எங்கள் அப்பா இதான் இப்போ ஊட்டா போ நான் கலை நான் காப்பாற்றேன் இந்த வாங்கிங்க 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 ஆ ரைட் சாப்பிடு அல்லாபக் பார்த்தீங்களா ஹோட்டல் தோசைனா இறங்குது நல்லா இருக்கா வாசனை இருக்கு மூந்து பாரு வாசனை இருக்கான்ட்டு ஆ என்ன தோசை மூந்து பார்த்து அவ்வளோ வாசனும் செம்ம வாசனை இருக்கு தோசை நான் சரி சரி மூந்து பார்த்து பார்த்து சாப்பிட்டு சாப்பிடு அதாவது அங்கேருந்து பிரிக்கிறப்ப நான் அது எப்படி தான் தெரியல அந்த ரகசியம் ஹோட்டல்காரனை கேட்கணும் வீட்டு தோசை கூட அவ்வளோ வாசனை வரமாட்டேன் ஹோட்டல் தோசை நல்லா வாசனை வருது இவர் பாருங்க தோசை ஆறுனு கிடக்குது அங்கே போயிட்டார் அவர் போயிட்டு அந்த மாதிரி க்ளீன் பண்ணும் இப்போ அவர் இப்போ படுற போயிட்டு வந்துடுவாரு இதை வாங்கி வரேன் வாங்கி வரேன் ஏற்க வாழைப்பழம் ஒன்று தான் இருக்கான் நாளைக்கு நாளைக்கு ஒன்றும் இல்லையே வாங்கி வரணும் இப்போ வாங்கிட்டேன் சரி ஓகே ஆனேன்னு கூட்டாப்போம் நல்லா ஹோட்டல் தோசை நல்லா ரெண்டு பேருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்டு பீவருக்கு காலைக்கு இப்போ சாயங்காலம் நைட்டு மாவு இருக்குது வீட்டில் சாம்பார் இருக்குது கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு ஒரு சாம்பார் இருக்குது ஆ வேணாம் வேணாம் ஆனியன் ஊத்தாப்போம் சரி விடுங்க அவர் டேஸ்ட்டு இவன் மட்டும் என்னவன் லேசு பட்டவன் கிடையாது ஹோட்டல் தோசை கும்மு இவனை பார்த்து கும்மு கும்முன்னு குத்தணும் இருங்க அந்த ரொம்ப க்ளீன் பண்ணுறதெல்லாம் ஒரு அசிஷியல் ஒரு கதை சொன்னேன்ல சொல்கிறேன் வாங்க அப்பா யாசிட்டிஸ் எங்கள் அப்பா டெர்ரு கிடையாது நீ பர்ரு கூட ஓகே நாளைக்கு எந்த வீடியோவும் இருக்காது போச்சுக்காதீங்க நாளைக்கு ஃபுல் டைம் ஷூட் இருக்கு ஷூட் எங்கன்னா தடா கேள்விப்பட்டீங்களா எஸ் ஆந்திரா தடாவில் கோனே ஃபால்ஸ் சொல்லிட்டு ஒரு நீர் அருவி இருக்கு நீர் வீழ்ச்சி இருக்கு அந்த இடத்துல நாளைக்கு ஃபுல் ஷூட்டிங் காலைல ஒரு 8 மணிக்கு போவேன் நைட்டு வரது ஒரு 8-9 ஆகிடும் ஃபுல் டைம் ஷூட் இருக்குது அதான் சொன்னேன் அது என்ன ஷூட் கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதில் ஒரு வீடியோ கூட எடுத்து போட முடியாது அந்த படத்தை நான் எப்படி இருக்கேன் கெட்டப் கூட போடக்கூடாது டைரக்டர் சொல்லியிருக்காரு வித்தியாசமாக இருக்குது கெட்டப்பு சொல்லிட்டுங்களா கெட்டப் நான்ட்டு நான் உண்டி அவ்வளோதான் வந்தப்பறம் பார்த்துங்க ஓகே ஒரு கால் எனக்கு ஊனமாக இருக்கும் ஸ்டிக் இருக்கும் கண்ணாடி போட்டு ஒரு வாட்டி டிஃப்ரெண்ட்டு கெட்டப்பு இது மட்டும் சேர்த்து சொன்னதுக்கு அதில் டைரக்டர் எதுவும் சொல்லுவார் படம் வரப்போ பாருங்க அந்த ஓடிடி இணையதளம் அதில் தான் படம் ரிலீஸ் ஆகும் இது வந்து பிஹே நோட்ஸ் அவங்க சேனலில் தான் ரிலீஸ் ஆகும் நான் சொல்கிறேன் இப்போ யாருமே தேட்டருக்கு போகிறதில்ல எல்லாம் ஓடிடி இணையதளம் நெட்ஃப்ளிக்ஸ் அதான் பார்க்குறாங்க அதில் தான் இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் இப்போ நான் பண்ண போகிற படம் அதுதான் எப்படின்னு பாருங்கள் சொல்கிறேன் நான் ஒரு நிமிஷம் மாப்போடா சரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் க்ளீன் பண்ணிட்டு கதையை சொல்கிறேன் 20 நிமிஷம் அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நீங்கள் கேட்டிருக்காங்க நீங்கள் எப்படி காலையில் எந்திரிச்சி உள்ளாலே பார்க்குறீங்கன்ட்டு அது எந்திரிச்சி பழகி செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா பழகிடும் ஒரு 4:30-4:40 எந்திரிச்சிடுவேன் டெய்லி கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் இது வந்து கதை வந்து சோம்பேறியை பற்றி ஒரு சோம்பேறி இருந்தானா பயங்கரமான சோம்பேறி அவனால் நீங்கள் ஒரு ரொம்ப எந்த வேலை செஞ்சாலும் நாளைக்கு பண்ணலாம் இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணலாம் சொல்லி தள்ளி போட்டுன்னு இருப்பானா ஒரு வாட்டி ஊரில் இருக்கணும்னா சோம்பேறி திட்ட ஆரம்பித்தோன்னே இவன் என்னடா நம்மளால மாதிரி சொல்கிறாங்களோ சொல்லிட்டு ஒரு துறவியை பார்க்க போனானா
அந்த துறை வந்து ஒரு புகைக்குள்ள இருக்காரு. ஒரு காட்டில் ஒரு புகையில அந்த துறையை தேடிட்டு போனானா, துறையை பார்த்தோன்னா துறைகிட்ட சொல்லானா, வணக்கம் சாமின்னா, வணக்கம்ப்பா என்னப்பா கேட்டான். இல்லை நல்லா சோம்பேறி சோம்பேறின்றாங்க, நான் எப்படி சுறுசுறுப்பாக வருது அது கொஞ்சம் சொல்லுங்க சொல்றதுக்கு முனிவை வச்சானா. இன்னும் சொன்னால் புரியாத, சரி நீ இந்த புகையை விட்டு வெளியே போகிறப்போ உனக்கே எல்லா விளக்கமும் கிடைச்சிரும் அப்படி சொன்னானா. ஓகே சொல்லிட்டு வெளியே வந்தானா. புகை விட்டு வெளியே வந்தால் அங்கே ஒரு நரி நடக்க முடியாமல் கால் உடஞ்சி கிடக்கான். அந்த நரி நடக்க முடியல, அதால் இவன் அந்த நரியை பார்க்குறானா. சரி இந்த மாதிரி நடக்க முடியாது இருக்க, இதுக்கு எப்படி சாப்பாடெல்லாம் கிடைக்கும் அப்படி யோசிச்சான். யோசிச்சாரு செகண்டு இறலாம் இப்படி யோசிச்சாரு செகண்டு ஒரு புலி வந்து ஒரு மானை கடிச்சின்னு வீட்டுன்னு வந்துட்டு அதுக்கிட்ட போட்டு போயிடுச்சான். அப்புறம் அந்த நரி வந்து அந்த மானை வந்து சாப்பிட்டுச்சான், மானோட இறைச்சியை சாப்பிட்டு வந்துச்சான். இவன் யோசிச்சானா, ஓ கடவுள் வந்து இப்படி தான் காப்பாற்றுவாரன், நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை சும்மா உட்காந்தா கூட எதனா ஒரு வகையில் நம்மளுக்கு சாப்பிட கிடச்சுன்னு சொல்லிட்டு இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு வீட்டுக்கு போய்டான். வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஒரு வாரம் இருக்கான், ரெண்டு வாரம் இருக்கான், சாப்பிடாம இருக்கான், யாரெல்லாம் சாப்பாடு தருவாங்க 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 சோம்பேறி இல்லை இவன் அப்படியே உட்காந்துருக்கானா. இழைச்சி போயிட்டானா ஒரு மாதத்தினா. மறுபடியும் அந்த குகைக்கு வந்து அந்த சாமியாரை பார்த்தானா, துறவியை பார்த்தோன்னே நீங்கள் சொன்ன மாதிரி வெளியே போனேன், நரி ஒன்று கடந்துச்சு, கால் உடஞ்சிருந்துச்சு, ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்து சாப்பாடு கிடச்சிது, இறைச்சி கிடச்சிது, எனக்கு எதுவுமே கிடைக்கலையே கேட்டது. அதுக்கு துறவி சொன்னாரான், அட பாவி நீ வெளியே பார்த்துனோ உண்மைதான், நரி வந்து நடக்க முடியாது, அதுக்கு இறைச்சி கிடச்சிது, அந்த இறைச்சி கொடுத்தது யார், ஒரு புலி. நீ வந்து புளியை தான் பார்க்கணுமா தவிர நிறைய பார்க்கக்கூடாது. நீ நிறைய பார்த்து வீட்டில் உட்காந்துரு, புளியை பாரு, புளி என்ன பண்ணி வெளியெல்லாம் போய் இறைச்சியை தேடின்னு வந்து முடியாதவங்களுக்கு கொடுத்துச்சு. அதே மாதிரி உங்களோட குடும்பத்தை அம்மா அப்பா தங்கச்சி ஒய்ஃப் மனைவி வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வருமானம் செய்ய தெரியாது, நீ தான் வெளியே போயிட்டு கஷ்டப்பட்டு வருமானம் செஞ்சு இவங்கள காப்பாற்றணும், நீ புளியாயிரு நிறையா இருக்காது சொல்லிட்டு துறவி சொன்னாரான். அப்புறம் தான் எனக்கு துணிஷா, ஓ அப்படிங்களா சொல்லிட்டு உழைக்க ஆரம்பித்தானா. பழையபடி நார்மலாகிட்டான், நார்மல் அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப நீங்கள் எப்படி எழுந்திருக்கீங்க காலையில் எப்படியெல்லாம் வேலையை செய்கிறீங்க இதுதான் கதை. நான் புளி போல் புளியை பார்த்துட்டு புளி போல் இருக்கேன், சில பேர் நிறைய பார்த்து நிறைய போல் இருக்கிறாங்க. புளியாக நிறையா நீங்களும் டிசைட் பண்ணுங்கள். கதை நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ. அப்பா எல்லாம் வேலையும் முடிஞ்சிச்சு, என்ன பண்ண இப்போ? அம்மா எங்க? சிஸ்டர் சிஸ்டர் கேட்டிருந்தீங்க புது ஓடாமாஸ். ஓகே ஓகே, சொல் புதுசாக பழசா இது. போறேன் அப்படின்னா என்ன தெரியுங்களா, அங்கே என்ன தெரியல அப்படின்னா என்னது படம், ஆ படம் ஷூட்டிங். ஸோ நாளைக்கு வந்து காலைல எழுந்திரிச்சி முடிஞ்சு கடகடன்னு குளிப்பாட்டு ஒன்றும் பண்ண மாட்டோம், அப்படியே கலந்து போயிடுவேன். எங்கள் ஒய்ஃப் தான் காலையில் தோசை, மதியானம் சாப்பாடு, சாயங்காலம் காஃபி, அப்புறம் நைட் டிஃபன் எல்லாம் பாவம் எங்கள் ஒய்ஃப் தான் பண்ணுவாங்க தனியாக. காலை ஒரு நிமிஷம், ஆ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அப்பா அடி பாபா கிட்ட காத்தீச்ச. கிட்ட சொல்லு அம்மா, நாளை பார்க்கலாம், நாளைக்கு நான் இருக்க மாட்டேனே, நாளைக்கு நோ வீடியோஸ், நாளைக்கு ஊத்தாப்பம் காப்பி, நாளைக்கு காலையில் வேறு லெவலில் இருக்கும். ஓகே குட் நைட், குட் நைட்.